மன்னாரில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு. மரண வீட்டிற்கு கூட போக முடியாமல் தவிக்கும் அரச உத்தியோகஸ்தர்கள். மன்னார் மாவட்டத்தில் எரிபொருளுக்கு பாரிய தட்டுப்பாடு நிலவி வருகின்றது. இதேவேளை கள்ளச்சந்தையில் எரிபொருள் விற்பவர்களால் தேவையுடைய மக்கள் வீதியில் நிற்கின்றார்கள். மன்னார் மாவட்டத்தில் எரிபொருள் பெற்றுக் கொள்வதிலும் வழங்குவதிலும் பொதுமக்கள் மற்றும் அரச உத்தியோகஸ்தர்களுக்கு தொடர்ச்சியாக முரண்பாடுகள் ஏற்பட்டு வருகின்றது. 2 IOC எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் உள்ளன. எவ்வளவு எரிபொருட்கள் வழங்கினாலும் தினமும் பொதுமக்கள் அரச உத்தியோகஸ்தர்கள் வரிசையில் நின்று முரண்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். அரசாங்கம் இந்த எரிபொருள் தட்டுப்பாடுகளை நிவர்த்தி செய்வதற்காக எந்த ஒரு முயற்சிகளையும் மேற்கொண்டதாக தெரியவில்லை. மாவட்ட ரீதியாக எரிபொருள் வழங்கும் பிரச்சினையை தீர்ப்பதற்கு அரச அதிகாரிகள் எடுக்கும் அனைத்து திட்டங்களும் தோல்வியடைந்தே காணப்படுகின்றது. இதற்கு முக்கியமான ஒரு காரணமாக ஒரு சிலர் சிரமத்தை பாராமல் தொடர்ச்சியாக வாகனங்களை வரிசையில் வைத்து எரிபொருளை பெற்றுக்கொண்டு கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு விற்பனை செய்வதாக தகவல்கள் கிடைத்துள்ளது. இவற்றை சோதனை செய்வதற்கும் தடுப்பதற்கும் ராணுவம், போலீஸ் மற்றும் உயர் அதிகாரிகள் எந்த ஒரு முயற்சிகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் அரச உத்தியோகஸ்தர்கள் தரப்பிலிருந்தும் பொதுமக்கள் தரப்பிலிருந்தும் முறைப்பாடுகள் வருகின்றது. கஞ்சா, ஐஸ், போதைப் பொருட்கள், மஞ்சள் போன்ற கடத்தல் பொருட்களுடன் தற்போது எரிபொருள் மாபியாக்களும் இணைந்துள்ளார்கள். மன்னாரில் எரிபொருளுக்கான கருப்பு சந்தை எழுச்சி பெற்றுள்ளதால் அனைத்து விதமான நோயாளிகளும், முதியோர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள் என்று பலரும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இதைவிட மிகவும் கொடுமையான சம்பவம் என்னவென்றால், பக்கத்து ஊரில் நடைபெற்ற நெருங்கிய உறவினர்களின் மரண வீட்டிற்கு கூட செல்ல முடியாமல் உள்ளதாக கவலையுடன் தெரிவித்தார்கள். கிராமங்களில் உள்ள பொதுமக்களின் நிர்வாக செயற்பாடுகளை செய்வதற்காக கிராம சேவையாளர்களும் எரிபொருட்கள் இல்லாமல் தங்களுடைய பணியை செய்ய முடியாமல் தவித்து வருகிறார்கள். தெருச்சண்டை பிடித்து பழக்கம் உள்ளவர்கள் எரிபொருள் நிலையங்களில் தங்களுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்கிறார்கள். ஆனால் அவ்வாறு பழக்கமில்லாத பொதுமக்களும் அரச உத்தியோகஸ்தர்களும் டோக்கனும் கிடைக்காமல், எரிபொருளும் கிடைக்காமல் ஏமாற்றத்துடன் வீடு திரும்புகின்றனர். எரிபொருள் என்பது ஒவ்வொரு மனிதருக்கும் மிகவும் அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கின்றது. இதை உரிய அதிகாரிகள் புரிந்து கொள்ள வேண்டும். எரிபொருள் நிலையங்களுக்கு வருகை தரும் மக்கள் வீதிகளை மறிப்பதினாலும், அரச உத்தியோகஸ்தர்களை திட்டுவதாலும், போராட்டங்களில் ஈடுபடுவதனாலும் தீர்வு கிடைக்கப் போவதில்லை. எரிபொருளை பெற்றுக் கொள்பவர்கள் தங்களுடைய அவசர தேவைக்காகவும் மட்டுமே பாவியுங்கள். கிராமங்களுக்குள் துவிச்சக்கர வண்டிகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த எரிபொருள் பிரச்சினை இன்றோ நாளையோ தீரப்போவதில்லை. இது எப்போது தீரும் என்று அரசாங்கத்திற்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கூட தெரியாது. உங்கள் பகுதியில் எரிபொருள் பதுக்கல் மற்றும் எரிபொருளை அதிக விலைக்கு விற்பவர்களை அடையாளம் கண்டால் போலீசாருக்கு அல்லது நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபையினருக்கோ அறிவியுங்கள்.